இந்த வீடியோவோட இறுதியில கேட்கப்படக்கூடிய கேள்விக்கு சரியான பதிலை அளித்து பரிசுகளை வெல்லுங்கள். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். பாவம் புண்ணியம் அப்படிங்கிறது அவரவர் எண்ணங்களை பொறுத்தது. எனக்கு சரியா தோன்ற ஒரு விஷயம் மற்றவங்களுக்கு தவறா தோணும், அதே போல அவங்களுக்கு சரியா தெரிகிற ஒரு விஷயம் என்னை பொறுத்தளவு தவறா தெரியும். இதில் பாவம் புண்ணியம்ங்கிறது எப்படி வரையறுக்கப்படும் அப்படிங்கிறது அவங்க அவங்க மனசை பொறுத்து தான். ஆனால் ஒரு சில பாவங்களுக்கு இறைவனால் கூட மன்னிப்பு தர முடியாது அப்படின்னு சொல்லப்படுது. அது என்னென்ன பாவங்கள், முடிஞ்சா நம்ம அந்த பாவங்களை செய்யாமல் தவிர்த்துக்கிறது நலம் அப்படின்னு குறிப்பிடப்படுது. நாட்டில் உள்ள குடிமக்களால் நம்பி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசன் தனது குடிமக்களை வஞ்சிப்பதும் துன்புறுத்துவதும் அவர்கள் பசியால் வாடும் போது கொஞ்சம் கூட மனம் இளங்காமல் இருப்பதும் பெரிய பாவம் என்று குறிப்பிடப்படுகின்றது. தனது சுயநலத்திற்காக தனது மக்களை ஏமாற்றுவது பாவங்களிலெல்லாம் மிகப்பெரிய பாவமாக குறிப்பிடப்படுகின்றது. தனக்கு கற்றுக் கொடுத்த குரு என்றுமே அவரை மறவாமல் இருத்தல் நலம் என்று குறிப்பிடப்படுகின்றது. ஆனால் சிலரோ தனக்கு கற்றுக் கொடுத்த குருவிற்கு மதிப்பும் மரியாதையும் அளிக்காமல் அவர்கள் செய்த நல்லதையாவும் மறந்துவிட்டு அவர்களுக்கே துரோகம் செய்ய துணிவர். இந்த பாவமும் மன்னிக்க முடியாத பாவமாகவே கருதப்படுகின்றது. தெய்வத்திற்கு ஈடாக கருத வேண்டிய பெண்களை நம்ப வைத்து ஏமாற்றி அவர்களுடைய கற்புடன் விளையாடுவது என்றுமே மன்னிக்க இயலாத பாவமாக குறிப்பிடப்படுகின்றது. தன் உடன் பிறந்த அக்கா, தங்கை, தம்பி, அண்ணன் போன்றவர்களை தனது சுயநலத்திற்காக வஞ்சகமாக அவர்களை சூழ்ச்சியில் வீழ வைப்பதும் பெரும் பாவமாகவே குறிப்பிடப்படுகின்றது. ஒரு பெண்ணின் கருவில் ஒரு கரு உண்டாகிவிட்டால் அந்த கருவானது இறைவனால் கொடுக்கப்பட்ட வரப்பிரசாதம். அதை நாம் அழிக்க முற்படும் போது அது பாவங்களிலெல்லாம் மிக பெரிய பாவமாக கருதப்படுகின்றது. இதனால் உங்களுக்கு தோஷமும் பீடிக்கும் என்று குறிப்பிடப்படுகின்றது. நாம் கண்ணுக்கு தெரிந்த முதல் தெய்வமாக கருதப்பட வேண்டியவர்கள் தாயும் தந்தையும் தான். அவர்களுக்கான உரிய மரியாதையை கொடுத்தே ஆக வேண்டும். அவர்களை மதிக்காமல் இருப்பதும் அவர்களது முதுமை காலத்தில் அவர்களை கண்டுகொள்ளாமல் ஏதாவது அனாதை இல்லங்களிலோ முதியோர் இல்லங்களிலோ கொண்டு போய் விடுவதும் மன்னிக்க முடியாத பாவமாகவே கருதப்படுகின்றது. பிறர் மனைவியை தவறான கண்ணோட்டத்தில் பார்ப்பதும் அவரை கவர நினைப்பதும் கொடிய பாவமாகவே கருதப்படுகின்றது. தன்னை நம்பி வந்த ஒரு பெண்ணை கொடுமை செய்தல் என்பது எக்காலத்திலும் மன்னிக்க முடியாத குற்றமாக கருதப்படும். பிறருடைய குணநலத்தை முற்றிலும் அறியாமல் அவரை பற்றி பிறரிடம் தவறாக பேசுவதும் குற்றமே. பிறருடைய பொன்னையும் பொருளையும் அடைய நினைப்பதும் அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு அதை தவறான முறையில் அடைவதும் பெரும் குற்றமாக கருதப்படுகின்றது. கூடி வரும் திருமணத்தை தான் சொந்த விருப்பு வெறுப்பிற்காக ஒருவர் தடுக்க நினைக்கும் போது அல்லது தடுத்து விட்டாலோ அது பாவங்களில் பெரிய பாவமாகவே கருதப்படுகின்றது. ஒருவர் நம்மை நம்பி யாசகம் கேட்டு வந்த பின் அவர்களை வெறும் கையுடன் அனுப்ப துணிவதும் பாவமே என்று குறிப்பிடப்படுகின்றது. சக உயிர்களை மதிக்காமல் ஈவு இரக்கமில்லாமல் அவற்றை துன்புறுத்துவதும் கொலை செய்தலும் மன்னிக்க முடியாத பாவமாகவே கருதப்படுகின்றது. தெய்வம் என்பது இருக்கிறதா இல்லையா என்பதை அறியாமல் அவற்றை நிந்தனை செய்வதும் குற்றமே என்று குறிப்பிடுகிறார்கள். மரங்கள் அனைத்தும் சித்தர்களுக்கு ஈடானது என்று குறிப்பிடப்படுகின்றது. நமக்கு அனைத்து விதத்திலும் நன்மையை செய்யக்கூடிய அந்த மரங்களை துன்புறுத்துவதோ காயப்படுத்துவதோ அல்லது வெட்டுவதோ மன்னிக்க முடியாத குற்றமாகவே கருதப்படுகின்றது. தேவையில்லாமல் நிலத்தை தோண்டுவதும் பாவமாகவே கருதப்படுகின்றது. இது நிலத்தின் சாபத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் என்றும் குறிப்பிடுகிறார்கள். அதேபோல் அவற்றை மாசுபடுத்துவதும் குற்றமே. நீர்நிலைகளை அசுத்தம் செய்தலும் நீர்நிலைகளை சிதைத்தலும் குற்றமாகவே கருதப்படுகின்றது. இந்த பாவங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு விமோசனமே கிடையாது என்றும் குறிப்பிடுகிறார்கள். ஒருவர் சாப்பிடும் போது அவர் சாப்பிடும் உணவை தட்டிவிடுதல் மிகப்பெரிய பாவமாகும். குழந்தை மற்றும் முதியவர்களின் ஆசையை நிறைவேற்றாமல் இருப்பதும் பெரிய பாவமாகவே கருதப்படுகின்றது. அவரவர் பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை முறையாக செய்யாமல் இருப்பதும் பெரும் பாவம் என்று குறிப்பிடப்படுகின்றது. தெய்வ ஆலயங்களை இடிக்க முற்படுவதும் அதனை அசுத்தம் செய்வதும் பெரும் குற்றமாகவே கருதப்படுகின்றது. குற்றமே.
குடிமக்கள் தாங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை நாட்டுக்கு சரிவர செய்யாமல் இருப்பதும் பாவமாகவே கருதப்படுகின்றது. ஆசிரியர்கள் தாங்கள் கற்ற ஞானத்தை தனது மாணவர்களுக்கு முழுமையாக சொல்லித்தராமல் இருப்பதும் பாவமாகவே கருதப்படுகின்றது. பிறர் உண்ணும் உணவுப் பொருட்களில் கலப்படம் செய்தல் என்பது மிகப்பெரிய பாவமாக கருதப்படுகின்றது. மருத்துவர்கள் தாங்கள் செய்வது சேவை என்று உணராமல் அதை பணத்திற்காக வியாபாரமாக ஆக்குவதும் பாவம் என்றே குறிப்பிடப்படுகின்றது. இதுபோன்று அனைத்து துறைகளிலுமே தனது கடமையிலிருந்து விலகுவது பெரும் குற்றமென்றே கருதப்படுகின்றது. எனவே இது போன்ற குற்றங்களையோ பாவங்களையோ நாம் சுமந்து கொள்ள வேண்டாம். ஏனால் கர்மவினை என்பது இந்த பிறவியில் மட்டுமல்லாமல் அடுத்த பிறவியிலும் நம்மோடு தொடர்பு உடையது. இன்று நாம் செய்யக்கூடிய புண்ணியங்களோ பாவங்களோ அடுத்த ஜென்மத்தில் அது நம்மை பாதிக்கும் என்பதை மறவாதிருங்கள். முடிந்த அளவில் பிறருக்கு துன்பம் இழைக்காமல் எந்த பாவங்களையும் செய்யாமல் நன்முறையில் வாழ்தலே நம்முடைய முக்திக்கு வழியாக இருக்கும். இந்த தொகுப்பிற்கான கேள்வி: மலர்களில் பல விதங்கள் உண்டு. அதில் அனைத்து மலர்களையும் கொண்டு அனைத்து இறைவனையும் பூஜிக்க முடியாது. அதுபோன்றுதான் ஈசனை ஒரு மலரை கொண்டு பூஜிப்பது தவறாகவே கருதப்படுகின்றது. அந்த மலரின் பெயர் என்ன? அதற்கான விடையை கீழே கமெண்டில் சென்று பதிவிடவும்.